டேவிட் வார்னர், கேஎல் ராகுல், விராட் கோலி, ஹிட்மேன் ரோஹித் சர்மா, சுரேஷ் ரெய்னா, ஏபிடி வில்லியர்ஸ், குமார் சங்கக்காரா, ஹர்திக் பாண்டியா, யுவராஜ் கேகோட், கேப்டன் கோலி, எம்எஸ் தோனி, அன்அஃபிஷியல் ஓடிஏ, சிஎல்டி ட்வெண்ட்டி, ரஞ்சி டிராஃபி, ஐபிஎல், டி20 வேர்ல்ட் கப். உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் பிளேயரோட சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸில் ஃபேக்ட் 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 வாரம் 3 முறை உங்களை தேடி வருகிறது, காண தவறாதீர்கள். பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸ் ரசிகர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிட்டி, இது பிடி பீரியட். எஸ் டெய்லி வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாத்தையும் செம்ம ஜாலியாக கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன நியூஸ் எல்லாம் சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாநில அளவில் டென்னிஸ் டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, தெற்கு ரயில்வேக்காக ஆனந்த்ராஜ் விளையாண்டாரு, ஐடிடிசி அவங்களுக்கு வந்து அபினவ் விளையாண்டாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஆனந்த்ராஜ் வந்து வின் பண்ணிட்டாரு. அடுத்து வந்து பெண்கள் பிரிவுக்காக ரிசர்வ் பேங்க் ஹர்ஷவர்தன் விளையாண்டாங்க, வந்து ஷர்மிதா விளையாடாங்க, ஷர்மிதாவை வீழ்த்தி ஹர்ஷவர்தன் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி இருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு ஆஸ்திரேலியன் டீமோட ஃபார்மர் கேப்டன் ரிக்கி பாண்டிங் இருக்காரு இல்லையா, அவர் வந்து என்ன சொல்லிருக்காரு பாத்தீங்கன்னா, இந்தியன் டீம்ல விராட் கோலி, ரோஹித் சர்மா அப்புறம் இன்னும் சீனியர்ஸ் பிளேயர் எல்லாருமே ஆடிட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கு அப்புறம் வந்து அடுத்து இந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ண போறது யாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கணிப்பு கணிச்சிருக்காரு. சோ அது வந்து யாரா சொல்லிருக்காரு பாத்தீங்கன்னா, பிரித்வி ஷா, வெங்கடேஷ் ஐயர், ருத்ராஜ் கெய்க்வாட், தேவதத் படிகல், ஜெய்ஸ்வால், இவங்க எல்லாருமே வந்து அடுத்த தலைமுறைக்கு சரியான பிளேயரா இருப்பாங்க. சோ இப்பிலிருந்து அவங்க நிறைய ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்திருக்காரு. இப்படி சொன்ன அவரு அடுத்து ஆஸ்திரேலியா யாராலாம் ட்ரெயின் பண்ணலாம்னு சொல்ல மறந்துட்டாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து டி20 உலக கோப்பையில வந்து குவாலிஃபை ஆகாம வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்போம். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நியூசிலாந்து இப்போ வந்து நம்ம கூட விளையாண்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சரியான மேட்சா இருந்தது. எஸ் இந்தியா வந்து நியூசிலாந்து ஒயிட் வாஷ் பண்ணாங்க. சோ 3-0 கணக்குல வந்து அந்த கோப்பையை நம்ம ஜெயிச்சோம். சோ கேட்கும் போதே செம்ம ஹாப்பியா இருந்தது. நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, கேஎல் ராகுலுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. சோ அதனால வந்து அவர் இடத்துல யார் ஆட போறா பாத்தீங்கன்னா, சூரியகுமார் யாதவ் தான் ஆட போறான்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நிறைய போயிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா வந்து கேஎல் ராகுல் பிளேஸ்ல வந்து சூரியகுமார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வெயிட் பண்ணுவோம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நேத்து வந்து சயித் முஸ்டாக் அலியோட ஃபைனல் மேட்ச் நடந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து கர்நாடகாவை வீழ்த்தி வந்து கோப்பையை ஜெயிச்சிருந்தாங்க. சோ கேட்கும் போது செம ஹாப்பியா இருந்தது. அது ஃபைனல் 6 வந்து வேற லெவல்ல ஷார்க்கா நடிச்சாரு. ஒரு பாலுக்கு 5ங்க, அந்த 6 இன்னமும் ஞாபகம் இருக்கு. இத வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் ஃபார்மர் கேப்டரான மகேந்திர சிங் தோனி வந்து அவர் வந்து டிவில வந்து பாத்துக்கிட்டு சொந்தவர்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்றத தெளிவா தோனி அவர்கள் கவனிச்சிட்டு இருக்காரு. இது வருங்காலத்துல அவர் வந்து யாருடைய பேரை வேணா முன் வைக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா கூட எடுத்துக்கலாம். சோ அடுத்த நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா, வந்து கௌதம் கம்பீர் வந்து ரவி சாஸ்திரி என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, வந்து ரவி சாஸ்திரி ஒரு நல்ல கோச் நான் இல்லைன்னு சொல்லல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துலயும் சரி ஆஸ்திரேலியாலும் சரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க, ஓகே. பட் அதை வந்து மத்தவங்க தான் சொல்லணுமே தவிர தனக்கு தானே புகழாரம் சொல்லிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து ராகுல் டிராவிட் தலைமையில வந்து இந்தியா வந்து டி20ல ஒயிட் வாஷ் பண்ணாங்க. கேட்கும் போது செம்மையா இருந்துச்சு. ஆனா ராகுல் டிராவிட் வந்து பயங்கரமா ஜாலியாக குதிக்கல. அவர் போயிட்டு நியூசிலாந்து பிளேயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், அப்படி பண்ணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டு வந்தாரு. இதுதான் ஒரு கோச்சுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரவி சாஸ்திரி வந்து நேரடியாக தாக்கியிருக்காரு. ஆல்ரெடி சொல்லியிருப்பான், ISL கால்பந்து மேட்ச் நடந்துட்டு இருக்குன்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, கோவா மும்பைக்கு நேத்து மேட்ச் நடந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, கோவா வீழ்த்தி மும்பை வந்து அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறி இருக்காங்க. அதாவது 3-0 செட் கணக்கில் தோக்கடிச்சிருக்காங்க. கேட்கும் போது செம்மையா இருக்குது அது அப்படியே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ISL வந்து இன்னைக்கு தான் சென்னைக்கு முதல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஹைதராபாத் கூட தான் மோத போறாங்க. ஹைதராபாத் கூட ஏற்கனவே 2 மேட்ச் விளையாட்டு தோத்து போயிருந்தாங்க. சோ இந்த தோல்விக்கு அப்புறமா இந்த மேட்ச் வந்து பயங்கர எதிர்பார்ப்பு ரசிகள் மத்தியில இருக்கு. சோ அது மட்டும் இல்ல, சென்னை டீமோட கோச் என்ன சொல்லிருக்காரு பாத்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான கம்பேக் நாங்க கொடுத்து தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிருக்காரு. நல்ல மேட்சா இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, வேர்ல்ட் டென்னிஸ் அசோசியேஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்க, உமன்ஸ் டென்னிஸ்ல வந்து யார் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க சொல்லி இந்த பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. சோ அந்த பட்டியல யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவோட ஆஸ்லே பார்ட்டி 7582 புள்ளியோட முதல் இடத்துல இருக்காங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அரேனா சபிலங்கா அவங்க வந்து 6380 புள்ளியோட இரண்டாவது இடத்துல இருக்காங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்துக்கும் வந்து டி20 போட்டி போயிட்டு இருக்கு. சோ ஆல்ரெடி 2 மேட்ச்ல வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சிருந்தாங்க. சோ நேத்து வந்து 3rd மேட்ச் வந்து 3rd மேட்ச்ல தோத்துட்டாங்க. சோ பாகிஸ்தான் வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க வங்கதேசத்தை. எஸ் பாகிஸ்தான் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் டி20ல கொடுத்தாங்க. சோ ஆல்ரெடி இந்த நியூஸ் நான் சொல்லிருப்பேன். உலக ஆண்கள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்ல வந்து ஃபைனல் மேட்ச் நடந்துச்சு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, மெட்வேடேவ் சொரேவ் மோதுனாங்க. இதுல வந்து மெட்வேடேவ் வந்து வேர்ல்ட் ரேங்கிங்ல நம்பர் 2 பிளேஸ்ல இருக்காரு. சொரேவ் வந்து 3rd பிளேஸ்ல இருக்காரு. இன்னைக்கு இவங்க மேட்ச் பயங்கரமா இருந்துச்சு. சொல்றோம் ஜோரோ வந்து மெட்வேடேவ் தோக்கடிச்சு சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்சிருக்காரு. சோ கேட்கும்போது செம்மையா இருக்குல்ல. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா, ஏடிபியோட மொத்த டூர்ல வந்து ஜோரோ அவர்களுக்கு 2nd டைட்டிலா இது அமைது. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, 2021 ஆண்டுக்கான BWF அதாவது பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் அவங்க வந்து ஒரு தேர்தல் நடத்துவாங்க. அது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர்ல ஸ்பெயின்ல நடக்க போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, 2nd முறையா டோக்கியோ கோல்டு மெடலிஸ்டான PV Sindhu இணைஞ்சிருக்காங்க. கேட்கும்போது செம்மையா இருக்குல்ல. FIFA எஸ் FIFAல வந்து வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயருக்கு வந்து அவார்டு கொடுப்பாங்க. சோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா, விமென்ஸ்லயும் சரி மென்ஸ்லயும் சரி தனியா பட்டியல் விட்டுருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, விமென்ஸ்ல வந்து ஸ்டீனா பிளாக்ஸ்டினஸ், ஏட்டனா பான்மட்டி, லூசி பிரவுன்ஸ், மெக்டோலினா எரிக்சன், கெரோலின் கிரஹாம் ஹன்சன், பெர்னிலி ஹார்டர், ஜெனிஃபர் ஹெர்மசோ, ஜி சவுன், சாம் கேர், விவேனே மெடோமா, அலெக்சா புட்டிலஸ், கிறிஸ்டின் சின்க்ளேர், எலன் ஒயிட், இவங்க எல்லாருமே வந்து உமன்ஸ் பிரிவை சேர்ந்தவங்க. சோ மென்ஸ் பிரிவுல யாரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரீம் பென்சமா, கெவின் டி பிரைன், கிறிஸ்டினோ ரொனால்டோ, எர்லிங் ஹாலாண்ட், ஜார்ஜிங்கோ, நிக்லோ கான், ராபர்ட் லெவண்டஸ்கி, மபேப், லயனல் மெஸ்ஸி, நியமார், முகமது சலாக். சோ இவங்க எல்லாம் தான் மென்ஸ் பிரிவை சேர்ந்தவங்க. சோ இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு சொன்ன அப்டேட்ல நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிப்பீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சொல்றேன். Until then, bye from Chitti. இது Blacksheep Sports போடுங்க Blacksheep Award promo.
பிளாக்ஷீப் டிஜிட்டல் விருதுக்கு எல்லாரும் வாங்க. எனக்கு இதுதான் முதல் விருது. இப்போ எனக்கு வந்து பேசவே வரல, ஏன்னா இதுதான் என்னோட முதல். ரொம்ப தேங்க்ஸ் டு பிளாக்ஷீப், நீங்க இந்த மாதிரி வந்து கொடுத்து ஊக்குவிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. தேங்க் யூ பிளாக்ஷீப் அவார்டு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் எப்பவுமே பிளாக்ஷீப் டீம் மேல ஒரு பெரிய அன்பும் மரியாதையும் எனக்கு எப்பவுமே உண்டு. அது இது விருதே ஒரு வித்தியாசமா வெரி கியூட் அண்ட் நைஸ். நான் பிளாக்ஷீப் பத்தி சொல்லி ஆகணும், எங்களுடைய மிக முக்கியமான ஒரு காம்படிஷனாவே நாங்க பாக்குறோம். இந்த அவார்டினுடைய கான்செப்டே வந்து புதுசா இருந்தது. Thank you so much for this most prestigious award. The Blacksheep award வாங்குறது ஒரு பெரிய விஷயம். They have redefined how award functions are done for the first, second and third time. Phenomenal job sir. Congrats Blacksheep, ஒரு ஸ்ட்ராங்கான டிஜிட்டல் பிளாட்ஃபார்மா இருக்கிறீங்க. பட் இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களை பார்க்கும்போதெல்லாம் இந்த பாட்டு தான் தோணும். எங்கள் வீட்டில் Blacksheep எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்ததுனாலதான் இங்க வந்திருக்கேன்.